हेलो फ्रेंड्स, वेलकम टू ब्लूम किचन तमिल। इंदे वीडियो ना पाक पोर रेसिपी कत्रिका सादम ब्रिंजाल राइस लंच बॉक्स रेसिपी रोम्बा नल्ला इरुक्कुम। नम्मा वेल्ल एंगे पोना कूड सेंजु एडुत्तन पोगलाम। इदु एप्पडी सेय्यणुम पार्कलाम। और पैन हीट पनी ड्राई फ्रूट्स दाम पननुम। लवंग पट्टा रेंडु, क्रांबु ओन्नु, कल्ल पर्प्पु ओरु टेबिस्पून, லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக ஒரு வாசனை வரும்போது உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வாசனை வர வறுத்துக்கணும். சிம்மில் தான் வச்சு வறுத்துக்கணும். பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும். வரமிளகாய் மூணு. ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கறதுனால காரம் கரெக்டாக இருக்கும், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதை கருப்பையில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். எள் வெடிக்க ஆரம்பிக்கும் ஹீட் ஆகிட்டு. இந்த பாருங்க, எள் வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், துருண தேங்காய் வந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வதங்கி வாசனை இருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சு நல்லா பொடியாக ஃபைன் பொடியாக அரைச்சிட்டு வச்சுக்கணும். நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி 5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதும் தாளிக்க கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்சு தாளித்தோடனே ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தா தான் இன்னும் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது, பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி போதுமானது. 2 சிறு நல்லா வதங்கின அப்புறம் 3 பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றப்ப ஃபீல் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அதை உப்பு தேவையான அளவு, காய் வதங்கிறதுக்காக உப்பு தேவைனா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்க்க வேணாம். இந்த இதிலே வதங்கிட்டு மூடி வைப்போம். 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். இந்த அதிலே வெந்துடும் நல்லா, கத்திரிக்காய் வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு. மஞ்சத்தூள் அரைச்சி டீக்கே, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் ஒரு சேர் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கணும். இப்போது சேர்த்து இந்த காய்கறியோட நல்லா ஒரு சிறு நல்லா வதக்கணும். 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா காயோடு சேர்ந்து அந்த இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 கப் சாதம் வேக வச்சு உதிரி உதிரி ஆற வச்சு எண்ணெய் லைட்டாக போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தானே பொல பொலன்னு இருக்கும் சாதம். அதனால் நம்ம வீட்டில் சாதம் சமைக்கிற சாதம் அரிசி தான் அது. அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட சாதம் சாதம் நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது, சும்மா மேலாக்க கிளறினாவே நல்லா மசாலா செய்யணும். நல்லா கலந்தாச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு தூவிக்கலாம். ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வத்தல் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் வத்தல் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.